தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டணியில் சட்ட வல்லுநர்கள் சம்பந்திருந்தார். மத்தியெல்லாம் சட்டம் தெரியாதவர் அவர் ரெண்டு தான் போயினும். அங்கே போய் அவர்கள் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஏன் எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டங்கள் அதுகள் இந்த தேர்தலுக்கெல்லாம் ஆக்களையும் கூட்டி கொண்டு இந்த தலைவரையும் கூட்டி கொண்டு போகிறவர். நேற்று ஒரு சந்திப்பில் சுதந்திரன் மட்டும்தான் போயிருக்கிறார். சுதந்திரன் வரலாறு எங்களுக்கு தெரியாது. என்னட்டே இருக்கு டாக்குமெண்ட் ஆதாரத்துடன் நான் நிரூபிப்பேன். சுதந்திரன் சொல்கிறார் விடுதலை புலிகள் தான் தமிழ்நாக்களை கூடுதலாக கொண்டவர்கள் இராணுவத்தில் பார்த்து அச்சில் இருக்கு. அந்த சுதந்திரன் தான் போகிற தமக்களுடைய பிணைகளுக்காக பேசுறது. சம்பந்தன ஐயா சொல்றேன்னா முதலாவதாக சம்பந்தனை பிடிச்சி வெளியில விடுங்க உங்களோட கட்சியால். ரெண்டாவதாக நீங்கள் திரும்பி பார்த்து போட்டு வேற வருங்காலன்னு பார்த்து போட்டு நீங்கள் விட்டுட்டு ஓடுங்க. உங்களுக்கு இந்த மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற உரிமையை நீங்கள் அந்து விட்டீர்கள். நாலு பேர் சுதந்திரனை கொல்ல போனேன்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்கி அவர்களை முதல் பிடிச்சார்கள். ஆனால் எந்த விதமான ஆயத்தோடையும் பிடிபடவில்லை. பிடிக்கல ஒரு மனச்சாட்சியன்ட்டு சாமந்திருக்க நான் சுதந்திரனை கேட்க விரும்புகிறேன்னா இந்த ஜனாதிபதியான ஜனாதிபதியே தன்னை கொல்ல வந்தனே மன்னித்து விட்டு விடுறேன்.